ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்த பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, சுரேஷ் ரெய்னா ஏன் வந்து ஐபிஎல்லிருந்து விலகிட்டார், ஐபிஎல்லிருந்து விலகினது மட்டும் இல்லாமல் துபாயிலிருந்து ஏன் இந்தியா வந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு கொரோனா வந்ததுனால அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு, அதனால வந்து அவர் வந்து திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இது வந்து அவர் பர்சனல் ப்ராப்ளம், அதனால வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவர் ஏன் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரியா சக்கரவர்த்திட்ட வந்து சிபிஐ வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நேற்று வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து சமன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து எந்த நிலமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துச்சு. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா ஹேஷ்டாக். ஏன் அப்படின்னா, நேற்று வந்து கிட்டத்தட்ட 13 பேருக்கு கிரவுண்ட் ஸ்டாஃப் உட்பட ஒரு பிளேயருக்கு அப்படின்னு சொல்லி 13 பேருக்கு வந்து கொரோனா வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ பிசிசிஐ வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிசிசிஐ வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஐபிஎல் நடந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், பட் ஐபிஎல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்களும் யோசிச்சு தான் வந்து எதாவது இருந்தாலும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசிசிஐ வந்து என்ன முடிவு தராங்க அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து சிஎஸ்கேலேருந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஒன்று வந்துச்சு, சுரேஷ் ரெய்னா வந்து இந்த ஐபிஎல்லில் விளையாட மாட்டார், ஒரு கேம் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சு கரெக்டாக. ஸோ அது வந்து ஏன் அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து நிறையா ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை அவருக்கு வந்து கொரோனா பயம் வந்துருச்சு அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து பேசினாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு கொரோனா வர்றதுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு, இல்லை அவருக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஆனால் வந்து உண்மையாலுமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுரேஷ் ரெய்னாவோட ஃபேமிலி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம், அத்தை மாமா வந்து பதான்கோட்டில் இருக்க, பஞ்சாபில் இருக்க பதான்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து அவங்க அதை எப்பவும் நம்ம தூங்குற மாதிரி வந்து அவங்களும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மர்ம கும்பல் வந்து அவங்கள வந்து ரொம்ப கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்க மாமா வந்து அந்த இடத்துல இறந்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அவங்க அத்தை வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து, இல்லை நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சுரேஷ் ரெய்னா வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ கொரோனானால கிடையாது, ஸோ இதுதான் அவங்க ஃபேமிலியில் நடந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னால தான் வந்து இங்கே வந்து இந்தியா திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வந்து நிறையா போலீஸ் வந்து இதில் ப்ராப்ளம்லாம் பார்த்து என்னடா எப்படா நடந்துச்சு அப்படின்லாம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ, ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுரேஷ் ரெய்னாவோட அப்பா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர், அவங்க அம்மா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஒரு நிறையா பிளேயர்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த அதனாலக்கு இது வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் தெரியும் வந்து எது உண்மை அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட கேஸ் வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நேற்று வரைக்கும் வந்து ரியா தான் வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து எல்லா டிவி சேனல்ஸுமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து ரியா வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, இல்லை நான் இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி அப்ரூவ் ஆகிற மாதிரி வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை மீடியா, அந்த மீடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லைங்க அவங்க சைட்லேருந்து நம்ம யோசிக்கணும்ல, எப்படி வந்து அவங்களே குற்றம் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான், ஐயா இன்னும் வந்து எந்த இதுவுமே கன்ஃபார்மாக ப்ரூவ் ஆகலை. ஸோ அதனால் வந்து அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு வந்து யாருமே சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ ஆனால் இத்தனை நாள் வந்து மீடியா சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிட்டுருந்தாங்க. திடீர்னு ஏன் வந்து அவங்க பல்ட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் வருது கரெக்டாக. ஸோ இதுக்கிடையில் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நேற்று மட்டும் சிபிஐ விசாரணை போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ரியா கூடையும் அப்புறம் அந்த கூட இருந்த 4 ஃப்ளாட்மேட்ஸ் கூடையும் போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. 10 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சா. ஸோ இன்றைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரியாக்கு வந்து சமன் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வரணும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு வந்து சமன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் கரெக்டுங்க, ரியல் சைட்லேருந்து நம்ம யோசிக்கணும்ல, அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க தான் தப்பு
பண்ணாங்க அப்படின்னு வந்து ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இல்லைங்க அவங்க தாங்க கொலை பண்ணது அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எது உண்மை அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.